அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் தீர்மானம் குறித்து 21ஆம் தேதி அறிவிப்பு. அரச வெசாக் பண்டிகை தொடர்பான வெளியான அறிவிப்பு. இலங்கையர்களுக்கு மக்கள் வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் இடம்பெற்ற கொலைகளுக்கு தொடர்புடைய பூர்முனா அதிரடி கைது. யாழில் திருவள்ளுவர் சிலைகளுடன் திறக்கப்பட்ட பண்ணை சுற்றுவடம். இலங்கையில் மிக உயர்ந்த புகை சீராக்கியுடன் கூடிய மின் தகன சாலை. அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்கள். விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. வவுனியாவில் ஒரே நாளில் மூவர் பலி, வெளியான தகவல். மொட்டு உறுப்பினர்களுடன் பிரேசில் சந்திப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி குறித்து 21ஆம் தேதி முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட உள்ளது. இலங்கை எதிர்பார்க்கும் கடன் வசதிகளை வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையின் கூட்டம் மார்ச் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதன் பின்னர் இந்த செயற்குழுவின் விவாதிக்கப்பட்ட விடயங்கள் குறித்து தெரிவிக்கும் வகையில் செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க நேரப்படி 20ஆம் தேதி பிற்பகல், அதாவது இலங்கை நேரப்படி 21ஆம் தேதி காலை ஊடகவியலாளர் மாநாடு நடைபெற உள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான அரச வெசாக் பண்டிகை புத்தளத்தில் இடம்பெறுவதற்கு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதன்படி அரசாங்க விசாக் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 4ஆம் தேதி புத்தளம் கபிவில ஸ்ரீ ரத்னஸ்ரீ விகாரையில் கொண்டாட்டங்களை நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதனை புத்த சாசன சமய அலுவலர்கள் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமராய்க்கு தெரிவித்துள்ளார். மக்கள் வங்கியுடனான தமது கணக்குகளை மூடுவதற்கு எந்தவொரு அரசு நிறுவனத்திடமிருந்தும் கோரிக்கைகள் அல்லது அறிவுறுத்தல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என குறித்த வங்கி அறிவித்துள்ளது. குறித்த அறிவிப்பை நேற்றைய தினம் மக்கள் வங்கி வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பை அரசு நிறுவனங்களின் வங்கி கணக்குகள் தொடர்பான தவறான செய்திகளை தெளிவுபடுத்தும் வகையில் மக்கள் வங்கி வெளியிட்டுள்ளது. மேலும் அனைத்து பொது மற்றும் தனியார் துறை வாடிக்கையாளர்களின் நிதி தேவையை பூர்த்தி செய்வதற்கு மக்கள் வங்கி நன்கு வசதிகளை செய்து கொண்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற கொலைகள் மற்றும் ஏனைய குற்ற செயல்கள் தொடர்பில் தேடப்பட்டு வரும் போர்முனா என்று அழைக்கப்படும் ரவீந்தர் சங்கடி சில்வா அபிசாவளி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று பிற்பகல் அவிசாவளை நீதிமன்ற வளாகத்திற்கு அருகிலுள்ள வீதியில் காரில் காத்திருந்த போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மேல் மாகாண தெற்கு பிரிவு போலீசாரினால் சந்தேக நபருக்கு எதிராக அவிசாவளை நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி ஹன்ஃபெல்ல பிரதேசத்தில் உணவகம் ஒன்றின் உரிமையாளரை சுட்டுக் கொன்றதாக போர்முனா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. யாழ் பிரதம தபாலகத்திற்கு முன்பாக திருவள்ளுவரின் சிலைகளுடன் அமையப்பெற்ற பண்ணி சுற்றுவட்டம் நேற்றைய தினம் மாலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகர சபை முன்னாள் முதல்வர் வி மணிவண்ணன் தூய அழகிய மாநகரம் எனும் துரித அபிவிருத்தி செயற்திட்டத்தின் கீழ் பண்ணி சுற்றுவட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. ரில்கோ சிட்டி ஹோட்டல் நிறுவனத்தினரால் அமைக்கப்பட்ட இந்த சுற்றுவட்டத்தில் திருவள்ளுவர் சிலையை சொஞ்சட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் திரை நீக்கம் செய்து வைத்தார். ரில்கோ சிட்டி ஹோட்டல் நிறுவனத்தினால் அமைக்கப்பட்ட இந்த சுற்றுவடத்தில் திருவள்ளுவர் சிலையை சொஞ்சட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் திரை நீக்கம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் நல்லை ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பரமராட்சிய சுவாமிகள், சிவபூமி அறக்கட்டளையின் தலைவர் ஆறு திருமுருகன் மற்றும் முன்னாள் யாழ் மாநகர சபை முதல்வர் வி மணிவண்ணன் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள், உத்தியோகஸ்தர்கள், ரில்கோ சிட்டி ஹோட்டல் ஊழியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சிவனொளி பாதமலைக்கு யாத்திரைக்கு சென்ற பெண் ஒருவர் லிஸ்டரியா என்ற நோய் தாக்கத்திற்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளமை இலங்கை மக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது.
எனவே இம்மாதத்தில் முதல் வாரத்தில் சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு சென்றவர்களுக்கு வாந்தி, தலைவலி, காய்ச்சல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொது சுகாதார பரிசோதனையினால் நேற்றைய தினம் சிவனொளி பாதமலையை அண்மித்து நல்லதண்ணி உள்ளிட்ட பகுதியில் உள்ள சிற்றுண்டி சாலைகளில் உணவுகளின் மாதிரிகள் பெறப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா பூவரசம் குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாரியக்குட்டியூர் பகுதியில் ஒரே நாளில் மூவர் மரணமடைந்துள்ளதுடன் நஞ்சு அருந்திய இளம் பெண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா பூவரசம் குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாரியக்குட்டியூர் படிவம் 4 பகுதியில் தவறான முடிவு எடுத்து 2 பிள்ளைகளின் தந்தையான 42 வயதுடைய நபரொருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் நேற்று மதியம் பூவரசம் குளம் போலீசாரால் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அத்துடன் வவுனியா வைத்தியசாலையில் சிறுநீரக நோய் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த வாரியக்குட்டியூர் படிவம் 5 வசிக்கும் 41 வயது பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் வாரியக்குட்டியூரில் அயல் கிராமமான கங்கன்குளம் பகுதியில் வசிக்கும் 60 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரும் சிறுநீரக நோயினால் மரணமடைந்துள்ளார். இது தவிர ஆழை தொழிற்சாலையொன்றில் பணிபுரியும் வாரியக்குட்டியூர் படிவம் 5 வசிக்கும் 20 வயது பெண்ணொருவர் நேற்று வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது நஞ்சு அருந்திய நிலையில் அப்பகுதியில் உள்ள பஸ் தரிப்பிடம் ஒன்றில் மயங்கி விழுந்த நிலையில் ஊர் மக்களால் மீட்கப்பட்டு நோயாளி காவு வண்டியின் மூலம் வவுனியா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை பாதிப்படைந்துள்ளதால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுதின பெரமுன கட்சியின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்சவுக்கும் அக்கட்சியின் உள்ளூராட்சி சபைகள் பிரதானிகளுக்கும் இடையிலான சந்திப்பு மொட்டுக்கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மே தின கூட்டம் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மொட்டுக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகரக அரியவசம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச, ரோஹித அபே குணவர்தன உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்கள் பலரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.